ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்மளோட லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ரிசர்ச்சர்ஸ் வந்து புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்த ஒரு சில கேசஸில் வந்து அவங்களோட பிரெயினும் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்றத தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனாவில் உள்ள வூஹான் அப்படின்ற பிளேஸில் வந்து 214 பேஷண்ட்ஸ் மேலே வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அதில் 35% பேஷண்ட்ஸ்க்கு வந்து நியூரலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கு, அதாவது பிரெயின் டேமேஜ் இருந்திருக்கு. நியூரலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்களால வந்து எதையும் ஈஸியாக ரீட் பண்ணவோ இல்லாட்டி எழுதவும் முடியாது. அதுக்கப்புறம் அவங்களால எதையுமே வந்து அந்தளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இப்போது அவங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ரீஃப்ளெக்சஸ் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஒரு பாலை தூக்கி ஒரு நார்மலான பர்சனுக்கு போட்டோம்னா அந்த நார்மலான பர்சனால் அந்த பாலை வந்து ஈஸியாக வந்து பிடிக்க முடியும். ஆனால் இந்த நியூரலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அந்த பாலை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ண முடியாது, அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூரலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, பெரியவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரெயின் டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் சின்ன பசங்களுக்கும் பிரெயின் டேமேஜ் ஏற்படும் அப்படின்ட்டு ப்ரூவ் ஆகிருக்கு. ஜேஎம்ஏ நியூரலஜியில் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, கொரோனா வைரஸால் அஃபெக்ட் ஆன சின்ன பசங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லண்டனில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் 27 சின்ன பசங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் 4 சின்ன பசங்களுக்கு வந்து பிரெயின் டேமேஜ் வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் காமிச்சதுன்னா, அவங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ் இருந்துச்சு, அப்புறம் தலைவலி இருந்துச்சு, அப்புறம் அவங்களோட ரீஃப்ளெக்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. இப்போ அதில் 2 சின்ன பசங்க வந்து க்யூர் ஆகிட்டாங்க, இன்னும் 2 பேரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ஏற்பட்ட சிம்டம்ஸை வச்சு ஒன்றும் ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த பிரெயின் டேமேஜ் வந்து கொரோனாவால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலை. அவங்க ப்ராப்பராக வந்து லேபில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் இந்த பிரெயின் டேமேஜ் வந்து கொரோனாவால் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொரோனா வைரஸ்னால் நம்மளோட பிரெயினும் டேமேஜ் ஆகும் அப்படின்ட்டு வந்து எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லா கொரோனா வைரஸால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் வந்து இந்த பிரெயின் டேமேஜ் ஏற்படாது, ஒரு சில பேருக்கு வந்து இந்த கொரோனாவால் பிரெயின் டேமேஜ் ஏற்படும். தாமஸ் ஹார்டன் அண்ட் ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படி பிரெயின் டேமேஜ் ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்க வந்து ஒரு நியூரோனல் பால் வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க. மினி பிரெயினை தான் வந்து நியூரோனல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. மினி பிரெயின் அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய சைஸ் பிரெயினை வந்து நம்ம சின்னதாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதை தான் வந்து மினி பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினி பிரெயினை வந்து இவங்க எப்படி செஞ்சாங்கன்னா, ஹியூமனோட ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தான் இந்த மினி பிரெயின்ஸை வந்து செஞ்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நியூரோனல் பால்ஸ் அப்படி இல்லைனா இந்த மினி பிரெயின் மேலே கொரோனா வைரஸை வந்து செலுத்தி அதோடய எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க. ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த மினி பிரெயினில் உள்ள நியூரான்ஸை வந்து கொரோனா வைரஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து எது என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்குன்னா, நம்ம பாடியில் உள்ள ACE2 ஹியூமன் ப்ரோட்டீன் தான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்கு. இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம பிரெயினில் உள்ள நியூரான்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து பிரெயின் டேமேஜ் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைரஸ் வந்து நம்மளோட பிரெயினோட நியூரான்ஸை அஃபெக்ட் பண்ணப்புறம் 3 நாளுக்குள்ளே வந்து இது இன்னும் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா நம்மளோட லங்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்மளோட பிரெயினையும் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக மறக்காமல் மாஸ்க் போட்டுப்போம். அண்ட் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரப்போ எந்த ஒரு திங்ஸையுமே தொடாமல் ஃபர்ஸ்ட் உங்களோட கையை வந்து சோப் போட்டு கழுவிடுங்க. அதை விட நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.